தோல் வந்து சீவி எடுத்துட்டோம் இது வந்து கட் பண்ணிரலாம் ரொம்ப நைஸா கட் பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு கனமா இருந்தா போதும் வந்து மறுபடியும் தண்ணியிலே போட்டுறலாம் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி ஸ்லைஸா ரொம்ப ஸ்லைஸா இல்ல இந்த கணத்துல கட் பண்ணி எடுத்தா போதும் மறுபடியும் ஒன்னு கழுவி எடுத்துட்டு வந்தறலாம் கட் பண்ணினால இந்த மாதிரி தண்ணியிலே போட்டு வச்சினா இந்த கலர் வந்து மாறாமே இருக்கும் ரொம்ப நேரம் தண்ணியில இருந்து எடுத்து வைக்க கூடாது இப்போ வந்து நம்ம இப்போவே வந்து ஃப்ரை பண்றதனால தான் தண்ணியில இருந்து எடுத்து வச்சிருக்கோம் இருச்சே எண்ணெய் ஊத்திரலாம் எண்ணெய் வந்து சூடாயிருச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் மாறட்டும் அடுத்து வந்து சிம்மில் வச்சுட்டோம் இதோடவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க போட்டுடலாம் சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பும் சேர்த்து கட்டணும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இது சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி வச்சிடலாம் தண்ணி எல்லாம் ஊற்ற தேவையில்லை கழுவி வச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதே போதும் மூடி வச்சிடலாம் ஆனால் வந்து இடையில இடையில ஒன்று இலக்கி விடணும் நம்ம வந்து இடையில வந்து ரெண்டு மூணு வாட்டி திறந்து இலக்கி விட்டுருந்தோம் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லது வெந்துருச்சு இந்த டைமில் மசாலாவில் சேர்த்துக்கலாம் ரொம்ப வெந்து உடைய தேவையில்லை இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இங்கே வந்து மசாலாவும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகணும் கரம் மசாலா தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் இது சேர்த்து நல்லாவே ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கோம் இது வந்து மூடி வைக்க தேவையில்லை அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும்
அதே ரோஸ்ட் ஆயிடுச்சு. கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தி, ரெண்டு கொத்து கருவேப்பிலை, இதை சேர்த்து நல்லாவே ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சுவையான பொட்டட்டோ ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து தயிர் சாப்பாடோடு தான் பொட்டட்டோ ரோஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். பொட்டட்டோ ஃப்ரை வந்து நல்லா இருக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.